نحمده ونصلي على رسوله الكريم أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الذين يحبون أن تشيع الفاحشة في الذين آمنوا لهم عذاب أليم في الدنيا والآخرة صدق الله العظيم أرولا لنوم أن يونو ما هي اللام الله بيرال அருமை நாயகம் முஹமதுர் வசூலுல்லா சல்லல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்களின் மீதும் நட்பாக்கியங்கள் நிறைந்த அவர்களின் உம்மத்தின் மீதும் குறிப்பாக இந்த ஜும் பெருநாளில் இக்காணொலியில் இணைந்திருக்கிற நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக மீன் அன்பிற்குரியவர்களே தகவல் தொழில்நுட்பத்தினுடைய வேகமான வளர்ச்சி இன்றைக்கு எல்லா குழந்தைகளின் கையிலும் ஸ்மார்ட் போன்கள் வந்துவிட்ட நிலையில் பதினைந்து வயதுக்கு கீழே உள்ளவர்களெல்லாம் கூட சமூக வலைத்தளங்களை பார்க்கிற ஒரு சூழ்நிலையில் தகப்பனாருடைய தாயாருடைய சகோதர சகோதரிகளுடைய வாட்ஸ்அப்புகளையும் ஃபேஸ்புக்குகளையும் நம்முடைய வீட்டினுடைய பிஞ்சுகளெல்லாம் மழைகளெல்லாம் பயன்படுத்த துவங்கி இருக்கிற இந்த நேரத்தில் மிகுந்த எச்சரிக்கைகள் தேவை என்பதற்காக ஆபாச பகிர்வுகள் என்கிற இந்த தலைப்பில் உங்களோடு சில விஷயங்களை பேச முற்படுகிறேன் சமீப காலங்களில் பாவச் செயல்களையும் தீயவைகளையும் பகிரங்கப்படுத்துகின்ற ஒரு சூழ்நிலை இணையதளங்கள் பரவலானதற்கு பின்னால் இந்த உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது பச்சையாக விபச்சாரத்திற்கான அழைப்புகள் நம்முடைய இணையதளங்களில் குறிப்பாக நம் கையில் இருக்கக்கூடிய ஃபோன்களின் வழியாக இன்றைக்கு வந்து கொண்டிருக்கிறது அது குறித்த பல்வேறு ஆபாசங்கள் ஆபாச பேச்சுகள் ஆபாச படங்கள் ஆபாச காணொளிகள் எல்லாம் பரவலாக்கி பரவலாக்கிவிட்டிருக்கிற ஒரு சூழ்நிலையில் வளரும் தலைமுறையை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பும் தலைமுறையினரை இது போன்றவைகளில் சிக்கிவிடாமல் அவர்களை மீர்க்க வேண்டிய பொறுப்பும் நமக்கு இருக்கிறது ஆபாசம் என்றைக்கும் இஸ்லாம் வெறுக்கிறது ஆபாசத்தை பேசுவோர் செய்வோர் பரப்புவோர் பகிர்வோர் எல்லாரும் தண்டனைக்குரியவர்கள் என்பதுதான் இஸ்லாத்தினுடைய பார்வை அல்லாஹு அந்நூறு அத்தியாயத்திலே பேசுகிறான் யார் ஆபாசத்தை பரப்புவதற்கு விரும்புவார்களோ ஆபாசம் பரவலாகுவதை விரும்புவார்களோ அவர்களுக்கு இம்மையிலும் மறுமையிலும் துன்புறுத்தும் வேதனை உண்டு என்கிறது திரு ஒரு ஆபாச செய்தியை காதிலே கேட்டால் கண்ணாலே பார்த்தால் அது உலகத்திற்கு பரப்பப்படுகிற செயல் அன்று சம்பந்தப்பட்ட துறை சார்ந்தவர்களுக்கு தெரிவிக்க வேண்டுமே ஒழிய அது கடைபிரித்து பரப்பப்பட வேண்டிய ஒரு செயல் அல்ல இந்த ஆயத்திற்கு சூர அன்னூரினுடைய இந்த வசனத்திற்கு விளக்கம் தரக்கூடிய திருக்குரானுடைய விரிவுரையாளர் அல்லாமா இபுனு கசீர் அஹத்துல்லாகிய அழகி எழுதுகிறார்கள் லிமன் மினல் ஒருவன் ஆபாச பேச்சை கேட்கிறான் ஆபாசமாக ஒரு செய்தியை கேட்கிறான் அவன் உள்ளத்திலே அது பதிந்து விட்டது ஒத்த கல்லம பிகி வய உஷி அழுகுதி அழுகு அதையே மற்றவர்களிடம் பேசுகிறான் அதை பிறருக்கு பரப்புகிறான் பிறரோடு இதை பகிர்ந்து கொள்ளுகிறான் என்றால் அவனெல்லாம் இந்த பெரும் தண்டனையிலே சிக்குவான் என்கிறார்கள் இபனு கதீர் ரஹமத்துல்லாஹி அருகி அவர்கள் திருக்குறானுடைய விரிவுரையாளர் ஆபாசமான எதை கேட்கிற போதும் அதை மற்றவர்களுக்கு பகிரக்கூடாது அதுவும் குறிப்பாக எல்லா வீடுகளிலும் குழந்தைகள் கூட மொபைல் போன்களை கையில் வைத்திருக்கிற போது ஒரு ஆபாசமான ஏதாவது ஒன்று சிக்கிவிடுகிற போது அதை பரவலாக்குகிற ஆர்வ கோளாறில் அதை கடைபிடித்து பரப்புகிறார்கள் எல்லோருக்கும் பகிர்கிறார்கள் ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிற ஆண்கள் பெண்கள் பெரியவர்கள் சிறியவர் குழந்தைகள் எல்லாருடைய பார்வையிலும் படும்படி ஆபாசமான செய்திகளை பரப்புவது என்பது எவ்வளவு பெரிய தவறு என்னதான் சில வீடுகளில் மொபைல் போன்களில் சிறுவர்கள் உபயோகிப்பதை தடுத்து வைத்திருந்தாலும் கூட அல்லது தவறான காட்சிகள் அவர்களுக்கு படாமல் அந்த தலங்களிலே பூட்டி வைத்திருந்தாலும் கூட வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் போன்றவைகளின் வழியாக இன்றைக்கு பரவுகிற இதற்கு எந்த தடையும் தெரியவில்லை பரவிக்கொண்டே இருக்கிறது ஆபாசம் மார்க்கம் விருக்கிற ஒரு செயல் திருக்குர் ஆனில் அல்லாஹ் சொல்லுகிறான் மூசா முசா அலிஹலாம் அவர்களை பற்றி அவர்களின் மறைவிடத்தை பற்றி ஒரு அவதூரை ஊர் முழுக்க பரப்பி அந்த ஆபாச பேச்சை ஊர் முழுக்க கொண்டு போய்விட்டார்கள் கடைசியாக அல்லாஹ் அவருடைய மறைவிடம் அப்படிப்பட்ட குறை உடையது அல்ல என்பதை நிரூபித்தான் இறைவன் இதை சொல்ல வருகிற போது திருக்குரானில் அல்லாஹ் இறுதி பகுதியில் நம்மை பார்த்து இப்படி சொல்லுகிறான் அந்த மக்கள் தீங்கிழைத்தது போல் நோவினை கொடுத்தது போல் நீங்கள் ஆகிவிட வேண்டாம் அந்த மக்கள் அவரை பற்றி அவரின் மறைவிடம் பற்றி அவனின் மர்ம இடத்தை பற்றி எல்லாம் தவறாக தகவல் பேசினார்கள் ஃபபறாகுல்லாஹு காலு அல்லாஹ் அவர்கள் சொன்னதிலே இருந்து ஹதரத் மூசா அலைஹிஸ்ஸலாமை நிரபராதி என்று நரூபணம் செய்தான் வக்கான அல்லாஹி வஜிஹா சங்கைக்கும் மரியாதைக்கும் உரித்தவராய் அல்லாஹ்விடத்தில் அந்துஸ்துக் கூறியவராய் மூசா அலைஹிஸ்லாம் இருக்கிறார்கள் என்று பேசுகிறது திருகுர்ஆன் ஒருவரை பற்றி ஆபாசத்தை அவரின் உடல் ரீதியான கூறுகளை குறித்து குறிப்பாக அவரின் மறைவிடங்களை குறித்தெல்லாம் பேசுவது என்பது உச்சகட்ட ஆபாசம் மார்க்கத்தில் எல்லா கோணங்களிலும் அது தடுக்கப்பட்டிருக்கிறது ஒரு கணவனும் மனைவியும் கூடியதற்கு பின்னால் தான் மனைவியோடு கூடிய விதத்தை பற்றி யாரோடாவது பகிர்ந்து கொண்டால் அவன் அஷர் நாசி மஞ்சளத்தன் யோமல்கையாமா மனித குலத்திலேயே மோசமானவன் என்கிறார்கள் நபிகள் நாயகம் செல்லது லாகூ செல்லம் குடும்பம் நடத்திவிட்டு அது ஆணாயினும் பெண்ணாயினும் அவர்களினுடைய படுக்கை அறை ரகசியங்களை பகிர்ந்து கொள்ளுகிற போது உலகத்தில் கேடுகட்ட இடத்தில் அவர்கள் வைக்கப்படுகிறார்கள் ஒரு ஜனாசாவை குளிப்பாட்டுபவன் அந்த ஜனாசாவினுடைய உடற்கூறுகளை குறித்து வெளியில் பேசக்கூடாது என்பது குளிப்பாட்டுபவனுக்கு இந்த மார்க்கம் சொல்லித்தரக்கூடிய நீதி போதனைகளில் மிக முக்கியமானது அது இதுவெல்லாம் காரணம் என்னவென்றால் ஒருவரின் உடற்கூறு குறித்த ஆபாசங்களை வெளியிலே பேசுதல் பகிர்தல் அதை பரப்புதல் எல்லாமே ஆபாசத்தை இந்த மார்க்கம் விரும்பவில்லை என்பதற்கு பெரிய அடையாளம்தான் அழகி வசல்லம் மக்கள் அடுத்த ஆண்டு முழுமையாக தங்களின் கட்டுப்பாட்டில் வரப்போகிறது என்று தெரிகிற போது ஒரு வருஷத்திற்கு முன்னாலேயே மக்காவில் அறிவிப்பு செய்து விட்டார்கள் அடுத்த ஆண்டு முதல் நிர்வாணமாய் காபத்துல்லாவை தவாஃபு செய்வதற்கு யாரும் வர வேண்டாம் அக்காலத்தில் அப்படி ஒரு வழக்கம் இருந்தது பாவம் செய்த ஆடையோடு காய்பாவை சுற்றக்கூடாது ஆடையை களைந்துவிட்டு நிர்வாணமாக தவாஃபு செய்ய வேண்டும் என்று பகலிலே ஆண்களும் இரவில் பெண்களுமாய் நிர்வாணமாய் தவாஃபு செய்து கொண்டிருந்த பெற்கக்கேடான ஒரு சூழ்நிலையை தாங்கள் பதவிக்கு வந்ததற்கு பின்னால் மக்காவினுடைய ஆட்சி பொறுப்பை கையில் எடுத்து பின்னால் அல்ல ஆட்சிக்கு வருவதற்கு ஒரு ஆண்டுக்கு முன்பே சொல்லிவிட்டார்கள் அடுத்த ஆண்டு முதல் யாருக்கும் இப்படிப்பட்ட அனுமதி இல்லை ஆபாசம் அது எந்த ரூபத்தில் வந்தாலும் மார்க்கமதை கண்டிக்கிறது அதிலும் குறிப்பாக யாராவது ஒருவரை பற்றி ஆபாசம் நமக்கு நம் கேள்விக்கு வருகிற போது நம் பார்வைக்கு வருகிற போது சம்பந்தப்பட்ட துறை சார்ந்தவர்களிடம் தெரிவிக்கலாமே தவிர அதை பொதுப்படையாக பகிர்வது என்பது எந்த அடிப்படையிலான மனிதாபிமானம் இது இது எந்த அடிப்படையிலான வக்கர புத்தி என்று யோசிக்க வேண்டியது இருக்கிறது உங்களுக்கெல்லாம் தெரிந்த ஒரு சின்ன வரலாறு அதிரத்தி யூசுப் அலிகு சலாமை மன்னரின் மனைவி துரத்துகிறார் தவறுக்கு அழைக்கிறார் அந்த தவறிலே இருந்து தன்னை தற்காத்துக் கொள்ளும் பொருட்டு ஓடுகிறார்கள் யூசுப் அலி சலாம் பல்வேறு கதவுகளை திறந்து கொண்டு கடைசி கதவை திறக்கிற போது அங்கே மன்னர் நிற்கிறார் அதாவது எந்த பெண் தன் இச்சைக்கு இணங்குமாறு துரத்துகிறதோ அந்த பெண்ணினுடைய கணவர் நிற்கிறார் பட்டென்று மாட்டிக்கொள்ளுகிற பெண்களுக்கே உரித்தான பாணியில் அந்த பெண் பட்டென்று சொல்லிவிட்டது இந்த யூசுப் என்னை கெடுக்க முற்பட்டார் அரசரின் மனைவியையே கை வைக்க நினைக்கிற இவர் போன்றவருக்கு உங்களின் தண்டனை என்னவோ மன்னரா தபி சிறையில் அடைக்க வேண்டும் அல்லது கடும் தண்டனை கொடுக்க வேண்டும் அல்லாஹு பாதுகாத்தான் அங்கே அசரீரியாய் ஒரு சப்தம் அசரீரி சப்தம் என்கிறார்கள் தொட்டிலில் குழந்தை பேசியதென்கிறார்கள் எப்படியோ அந்த மன்னருக்கு சப்தம் காதலை விழுகிறது மன்னரே நீங்கள் முன்னாலே ஓடி வருகிற யூசுஃபின் சட்டையை பாருங்கள் பின்பக்கம் கிழிந்திருந்தால் துரத்தி கொண்டு வருகிற போது அந்த பெண் பிடித்து இழுத்ததில் கிழிந்திருக்கிறது யூசுப் பத்தினித்தனமானவர் என்று அர்த்தம் யூசுஃபின் சட்டை முன்பக்கம் கிழிந்திருக்குமானால் யூசுப் இப்பெண்ணை அடைவதற்கு முயலுகிற போது தடுக்க முற்படுகிற அந்த பெண்ணால் அந்த சட்டை கிழிக்கப்பட்டிருக்கலாம் உங்கள் மனைவி சரியானவர் யூசுப் தவறானவர் என்று பொருள் என்ற சப்தம் கேட்டு ஃபலம்மா ரஹத் கமீசஹூ குத்தமின் துபுரின் மன்னர் பார்க்கிறார் பின்பக்கம் சட்டை கிழிக்கப்பட்டிருக்கிறது சொன்னார் மன்னர் காத இன்னஹூ மின் கைதி குன் இன்ன கைத குன் ஆதீம் பெண்களை பார்த்து ஒட்டுமொத்தமாக சொன்னார் உங்களினுடைய உங்களுடைய சூழ்ச்சி மிக பெரியது பயங்கரமான சூழ்ச்சி உங்களுடையது இதுவும் இந்த சூழ்ச்சியிலே அடங்கும் ஒரு அழகிய ஆணை அடைவதற்காக வேண்டி துரத்துகிற ஒரு பெண் கையும் களவுமாக மாட்டிக்கொள்ளுகிற போது அந்த இடத்தில் அவர் என்ன செய்கிறார் தெரியுமா எல்லா விசாரணையும் முடிந்ததற்கு பிறகு யூசுஃபை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுகிறார் உச்சகட்டமான மனிதநேயத்தினுடைய வெளிப்பாடு அது ஒஸ்தகர் இலி தம்பிக்கு இன்னைக்கு குன்துமின்னல் ஹாத்துப்பை பார்த்து சொல்லுகிறார் இந்த விஷயத்தை இத்தோடு விட்டுவிடுங்கள் யூசுஃப் யாரில் இது குறித்து பேச வேண்டாம் இது குறித்து பிரஸ்தாபிக்க வேண்டாம் இது குறித்து மற்றவர்களிடம் பகிர வேண்டாம் பரப்ப வேண்டாம் இந்த செய்தி வெளியிலே போக வேண்டாம் அடுத்து மனைவியை பார்த்து சொன்னார் ஒஸ்திலி தம்பிக்கு இன்னைக்கு குன்துமின்னல் ஹாத்து நீ தவறி பாவி நீ அல்லாஹுவிடத்திலே பாவ மன்னிப்பு கேள் என்று சொல்லுகிறார் ஒரு மிகப்பெரிய மானக்கேடான காரியத்தினுடைய முயற்சி பார்ப்பவருக்கு தெளிவாக தெரிகிறது தவறு அந்த பெண் முயற்சி முன்பே தடுக்கப்பட்டு விட்டது ஆனால் தவறுக்கான முயற்சி நடந்திருக்கிறது ஆனால் ஊர் முழுக்க இந்த செய்திகளை கொண்டு போய் பரப்பக் அல்லவா என்ன அழகிய வார்த்தை சூரா யூசுப் இந்த உலகத்திற்கு சொல்லுகிற பாலியல் ரீதியான படிப்பினைகளை பாடங்களை பார்த்தால் போதும் சமூகத்தினுடைய பாலியல் குற்றங்களுக்கு தீர்வு கிடைத்துவிடும் சொல்லுகிறார் இதை பற்றி மற்றவர்களிடம் பேச வேண்டாம் இதை இத்தோடு விட்டுவிடுங்கள் இதோடு இது புறக்கணிக்கப்படுகிற விஷயம் இது பகிரங்கப்படுத்தப்படுகிற பரவலாக்கப்படுகிற விஷயம் அல்ல என்று பேசியதில் நமக்கு ஏராளமான செய்தி உண்டு சமீப காலங்களில் நாட்டு நடப்பில் பார்க்கிறோம் பொள்ளாச்சியிலே பெண்கள் கற்பழிக்கப்படுகிறார்கள் அதனுடைய பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாகிறார்கள் ஆனால் என்ன நடந்தது தெரியுமா வீடியோ எடுத்து அது காணொளி வழியாக புகைப்படம் வழியாக உலகம் முழுக்க பரப்பினார்கள் பொள்ளாச்சியினுடைய கற்பழிப்பு சம்பவம் தமது சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டும்ங்கிறதுல மாற்று கருத்து இல்லை ஆனா இந்த பெண்களினுடைய இந்த காணொலிகளை எடுத்து வைரலாக்கி அதை பரப்புவதில் உங்களுக்கு என்ன நோக்கம் சமீபத்தில் ஒரு எவனோ ஒரு கேடி எவனோ ஒரு பாபா தனியார் பள்ளிக்கூடம் நடத்துகிறான் மாணவிகளை தவறாக நடத்தி இருக்கிறான் கண்டிக்கப்பட வேண்டும் என்பதில் மாற்று கருத்தில்லை ஆனால் அது போன்ற படங்களையும் காணொளிகளையும் வலைத்தளங்களிலே பரப்புவதற்கு பின்னாலே கொச்சைத்தனம் தெரிகிறது ஒரு விளையாட்டை வழிநடத்துகிற ஒருவன் கெட்ட வார்த்தைகளிலே பேசினானாம் ஆபாசமாக மிக மோசமான தமிழ் வார்த்தைகளில் திட்டிக் கொண்டே விளையாட்டுக்கு பப்ஜிக்கு அவன் வழிகாட்டிய அவன் குற்றவாளியாக்கப்படுகிறான் குற்றவாளி அவன் உண்மைதான் அவன் பேசிய கெட்ட வார்த்தைகள் எதற்காக இப்படி வைரலாக வேண்டும் அந்த வரிசையிலே தான் இப்போது எவனோ ஒருவன் ஏதோ ஒரு அமைப்பை சார்ந்தவன் கட்சியை சார்ந்தவன் ஒரு பெண்ணோடு அவன் உரையாடி கொண்டிருந்த காணொலி மூலமாக நடந்து கொண்டிருந்த ரொம்ப மோசமான நிர்வாண காட்சிகளை எல்லாம் எடுத்து அதை வைரலாக்கி உலகம் முழுக்க பரப்பி இருக்கிறார்கள் இந்த எல்லா சம்பவங்களிலும் நீங்கள் ஒரு விஷயத்தை கவனிக்க வேண்டும் குற்றவாளி தண்டிக்கப்பட வேண்டும் மாற்று இல்லை என்ன செய்ய வேண்டும் மாத்திரம் இதை காட்டலாம் நீதி பரிபாலனம் செய்கிற நீதிமன்றத்திடத்திலே மாத்திரம் இதை காட்டலாம் அல்லது கட்சி அமைப்பு என்று வருகிற போது அந்த துறை சார்ந்த அந்த கட்சியினுடைய மேலிடத்திலே மாத்திரம் நடவடிக்கை எடுப்பதற்கு காட்டலாம் பொதுமக்களுக்கு இதை கேவலம் என்ன எதற்காக பக எல்லா குடும்ப தலைவர்களுடைய மொபைல்களுக்குள்ளேயும் அது வந்து நிற்கிறது எல்லாருடைய வீடுகளிலும் குழந்தைகள் இன்றைக்கு மொபைலை பயன்படுத்த ஆரம்பித்து விட்டார்கள் அதுவும் ஒரு ஊரடங்கு காலத்தில் வீட்டிலேயே அடைந்து கிடக்கிற பிள்ளைகளை பொறுத்தவரை தந்தை தாய் பார்க்கிறார்களோ இல்லையோ வீட்டில் உள்ள குழந்தைகள் காய்தல் உவர்த்தல் இல்லாமல் எல்லாவற்றையும் அவர்கள் பார்த்து முடிக்கிறார்கள் என்கிற போது ஒரு ஆபாசத்தை கண்டிப்பதற்கு முற்படுகிறேன் பேர் வழி என்கிற அடிப்படையில் இறங்கி இதை பரவலாக்குவதும் பகிர்வதும் மனிதகுலத்திற்கு எதிரான குற்றங்கள் செய்தது யாரோ இருக்கட்டும் அவன் வேண்டும் ஆனால் இதை வைரலாக்குவது என்பது மிக மோசமான ஒரு நடைமுறை எல்லா ஆண்கள் பெண்களுடைய மொபைல்களுக்கும் அந்த அசிங்கம் வருகிறதே எப்படி எதிர்கொள்ளுவது ஏன் புத்தி இவ்வளவு வெக்கத்தனமாக போய்விட்டது யாருக்கும் இங்கே வெட்கம் இல்லை என்று சொல்லுவார்களே அந்த சூழ்நிலைக்கல்லவா நாம் வந்திருக்கிறோம் அருநாயகம் சல்லு நபிமொழியோடு நிறைவு செய்கிறேன் ஏதாவது ஒரு கூட்டத்தினிடையே ஆபாசம் பரவுமானால் இல்லா அவுஜா ஃபி அஸ்லாமிகிம் அஸ்லாஃபிகிம் நிச்சயமாக ஆபாசம் எந்த ஒரு கூட்டத்தில் பரவுகிறதோ அந்த கூட்டத்திற்கு காலராவும் இதற்கு முன் கேள்விப்படாத நோய்களும் வரும் வாக்கு பரப்பல்களுக்கும் இடையிலே நாம் எதிர்கொண்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு நோய்காரத்தினுடைய அவலத்தையும் நீங்கள் ஒப்பிட்டு பார்க்க கடமைப்பட்டிருக்கிறீர்கள் அல்லாஹு ஆபாச பகிர்வுகளிலிருந்தும் பரப்புரைகளிலிருந்தும் அதுபோன்ற பேச்சுக்கள் காணொலிகளிலே இருந்தும் நம்மை பாதுகாப்பதோடு கேள்விப்படாத பல்வேறு நோய்கள் என்று எபெருமான் சல்லல்லாஹு செல்லும் எச்சரிக்கிற எல்லாவித வியாதிகளிலிருந்தும் பெருநோய்களிலிருந்தும் அல்லாஹ் நம்மை காப்பானாக அஸ்லாம் வரமத்துல வர